أشهد أن محمد رسول الله. மகள கல்யாணம் இறக்க போகுதே, ஞாபகத்தை வச்சுக்கோ. நான் இறக்கமா சொல்றேன், பதுவா செய்ய இல்ல, பதுவா செய்ய இல்ல. கல்யாணத்துக்கு செலவழிக்கிறீங்க பச்சை ஹராமான பணம், ஆடம்பர கல்யாணம். எல்லாருக்கும் சொல்றேன், மார்க்கத்தை படித்து படித்தவன் என்ற அடிப்படையில சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்றேன், எந்த கல்யாணத்துல வீண் விரயம், என்ன வீண் விரயம், அனாவசிய செலவு எந்த கல்யாணத்துல நடக்குதோ அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதும் ஹராம். கல்யாணத்துல பங்கெடுப்பதும் ஹராம், செய்வது மட்டும் ஹராம் இல்ல, கீபத்து பேசுவதும் ஹராம், கேட்கறதும் ஹராம். இன்னைக்கு பார்த்தா மார்க்கம் ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வாப்பா, மார்க்கம் ஃபேஷன். என்ன ஃபேஷன்? அபாயா உடுத்து ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு போயிட்டு ஸ்டார் உட்கார்ந்து போட்டோ எடுக்கிற காலம் இது. முஸ்லீம்களுடைய கல்யாணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமல்ல ஹராம், செலவழிக்கிறதுல ஹராம். நிக்காஹ் என்ற பெயர்ல, திருமணம் என்ற பெயர்ல என்ன அட்டகாசத்தை செய்யறோம் நாங்கள்? மலதோட்டி கல்யாணம், இதெல்லாம் நம்ம ஊரில் உள்ள சர்வசாதாரணமான அம்சங்கள். இந்த கல்யாண சாப்பாடுகள் சாப்பிடுவது கூடாது, அது குடும்பத்தில் உள்ளாக்க சாப்பிடட்டும். ஒரு கல்யாண வீடு நாளைக்கு ஒரு பிள்ளைய நாங்க வழி அனுப்பிருக்கிறோம், அந்த புள்ள நிக்காஹ் செஞ்சு போகுது, குடும்பம் சேர்ந்து இருக்குது, பரிசீலில் அவங்க சாப்பிடட்டும். இது ஊரை கூப்பிட்டு என்ன பேரு? மலதோண்டி கல்யாணம். உங்களுக்கு தெரியுமா அந்த மலதோண்டி கல்யாணம் ரகசியம் என்று சொல்லி? அதுக்கு ஒரு பேரு வச்சிருக்குது, மலதோண்டி கல்யாணம். மலதோண்டி போன்ற கல்யாணம் அல்லது அதனுடைய வரை விளக்கிறதை பிறந்து பாருங்க. தமிழ் இந்துக்களுடைய கலாச்சாரத்துல அது சேவெடுக்கிற கல்யாணம். அது நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை சொல்லணும். ஒரு பெண் நாளைக்கு நிக்காக திருமணம் முடிச்சு போறாள், ஒரு பெண் கணவனுடைய வாழ போறாள், அதுக்காக வேண்டி அவள் ஆயத்தப்படுத்தி, இது கடவுள சொல்றது ஹிதாத் என்று சொல்லி. ஒரு கணவன் வெளியே பேசிருக்கிறாரு, வெளியே பேச அவரை வீட்டுக்கு போக வந்து மார்க்கம் சொல்லுது, வீட்டுக்கு திடீர்னு போகக்கூடாது. கணவன் அறிவித்து விட்டு போகணும். ஏன் அறிவித்துட்டு போகணும்? மாப்பிள்ள ரெடி ஆகணும், எதுக்கு? மனைவி ரெடி ஆகணும், எதுக்கு? மாப்பிளைய வரவேற்கிறதுக்கு. எப்படி ரெடி ஆகிறது? உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்கு கேட்டுக்கோங்க, பிக்கோடைய கிதாபுகள் இருக்கிறது, ஹிதாத் என்று பாடம் உண்டு. ஒரு மாப்பிளைக்கு கணவன், கணவனை வரவேற்பதற்கு மனைவி எப்படி ஆயத்தமாகணும்? இதுக்கு பேர் வச்சோம் மலதோண்டி கல்யாணம். அந்த மலதோண்டி போடுற விஷயம் அல்ல, அந்த வேற விஷயம் நடக்குது. இதுக்குத்தான் நாங்க சாப்பிட போறது, இதுக்குத்தான் நாங்க தான் வைக்கிறது, இதுக்குத்தான் ஊர்ல பெரிய நோட்டு, பெரிய காலடிச்சு பங்கு. இதெல்லாம் எப்ப நாங்க நீங்க செய்ய போறோம்? வீணுடைய பேர்ல சில அட்டகாசங்கள் இது, வீணுடைய பேர்ல சில மாறுபாடுகள் இது, இவைகளை நிறுத்துங்கோ. அதுக்காக நான் சொல்ல இல்ல, பெண் வீட்டுல சாப்பாடு வைப்பது கூடாது சொல்லி. ஒரு பொண்ணை வாப்பா மகள் என்ன செய்யறாரு சொன்னால், ஒரு வீட்டுல சாப்பாடு வைக்கிறா, கூப்பிடுறாங்க, மாப்பிள்ள வந்துட்டாங்க, எங்க மகள் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறா, எல்லாரும் வாங்களை சந்தோஷமா சாப்பிட்டு போறதுக்கு சாப்பிடு. இதுக்கு வேற பேர் வைக்கமாட்டோம். பணம் எப்படி வந்து வந்துச்சதோ, பணம் வாரத்துக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது, அந்த பணம் போறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. இந்த பணம் எப்படி போக போகுது? இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பணம் என்ன மன்னிச்சவங்க, நான் சொல்றதுக்கு, எங்கள சமூகத்தில் 95% வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க. ஒரு 5% சின்ன ஒரு கும்பல், சின்ன கை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கும்பல் செய்யற அட்டகாசம், அவங்க போடுற கூத்து, அவங்க போற வாகனம், அவங்களோட டாம்பீகம், அவங்களோட லக்ஷரி, அவர்களுடைய கல்யாணம், அவர்களுடைய பார்த்தா மாற்று மாற்றம் நினைச்சாங்க. இவங்க மிச்சம் காசிக்குன்னு சொல்லி என்ன செய்தாங்களோ தெரியாது சொல்லி. மிக விடயமாக சொல்றேன், படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்றேன், இப்படிப்பட்ட கல்யாணங்களில் பங்கெடுப்பது ஹராம். எப்படி ஹராம் இது? சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்து இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வஇபாது ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா
சொல்லி போட்டு சொல்றான், எந்த இடத்துல பாவம் நடக்குதோ அந்த இடத்தில் அவங்க ஹாதிராக மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அவங்க பிரசன்ட் ஆக மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. எங்க மக்களுக்கு விளங்குது இல்ல சுபஹானல்லாஹ். சில கல்யாணங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபை நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எந்த கல்யாணத்திலையும் பங்கெடுத்தில்லை, எந்த கல்யாணத்திலையும் பங்கெடுத்தில்லை. அல்ஹம்துலில்லாஹ், தைரியத்தோட சொல்றேன், வாழ்க்கையில கொண்டு வாங்க பொழுசி, அந்த கல்யாணம் தேவையில்லை. எந்த இடத்துல பாவம் நடக்குமோ அந்த இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். என்னங்க இஸ்தாதல் உட்கார வைக்கிற பொண், நீங்க யோசிங்க பார்ப்போம், கல்யாண கார்டு அடிச்சிருக்கிறதால 7:30 சாப்பாடு வாங்கோ, பொண்ணு பொண்ணை ரெடியாக்கி, அந்த பெண்ணை புது பொண்ணை ரெடியாக்கி ஒரு பாட்டி அனுப்பியிருக்கிறாங்க, நீங்க கை உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், அந்த பெண் மகரிப் தொழுதிருப்பாளா, மகரிப் தொழுதிருப்பாளா? தொலை சான்ஸ் இல்ல. 2 மணிக்கு கேட்டிப்பாங்க பொண்ணு பாட்டுறதுக்கு, எங்களுக்கு 2 மணிக்கு பொண்ணு வேணும், உடுப்பாட்ட இவ்வளவு நாள் உடுப்பாட்டின உமா, இப்ப இந்த குடுப்பாட்டுற உமா வல்ல, இந்த குடுப்பாட்ட நான் முஸ்லீம். ஒரு முஸ்லீமான ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு ஒரு நன்முஸ்லிமுடைய நன்முஸ்லிமுக்கு இடையில அவுரத்து என்ன? ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணுக்கு இடையிலுள்ள அவுரத்து என்ன? என்ன அவுரத்து? உலமாக்களே சொல்லிக் கொடுங்கோ, உலமாக்களே சொல்லிக் கொடுங்கோ, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கும் அவுரத்து என்ன? ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணுக்கும் இடையுள்ள அவுரத்து என்ன? ஒரு பயான் செய்யலும் கல்யாணம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய பாவங்கள், திருமணம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய அட்டகாசங்கள். எல்லாரும் கடைசிக்கு டிவோர்ஸ் ஆனோடே டிவோர்ஸ் ஆயிட்டு தலாக் ஆமிக்கு, தலாக்காக அமைக்குமா, டிவோர்ஸ் ஆகாம இருக்குமா? எத்தனை பேர் ஏங்குறாங்க, எத்தனை பேர் ஏக்க கண்ணில் வடிக்கிறாங்க, எத்தனை பேருடைய வாயால மதுவா வருகுது? தேவதானா அன்புக்குரிய சகோதரர்களே, 2 மணிக்கு கொடுத்துட்டாங்க, 2 மணிக்கு கேட்கிறாங்க, 2 மணிக்கு வேணும். ஒத்தன் கேட்டிப்பான் உடுப்பாட்டுறதுக்கு, இன்னும் ஒத்தன் கேட்டிப்பான் போட்டோ பிடிக்கிறதுக்கு, போட்டோ பிடிக்கிறது என்ன போட்டோ? பீச்ல கொண்டேட்டு பிடிச்சோட போட்டோ. யாரு இந்த போட்டோ பிடிச்சது? எல்லாம் முஸ்லீமாக்களா? அவன் வைத்து இப்படி என்றான் அப்படி என்றான். நீங்க கேட்டோட எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லியா? அவங்க சொல்றான் இப்படி இருந்தோம், இங்க இங்க போ, அங்க பாருங்க, இங்க பாருங்க. இவ்வளவு நாள் கைப்படாம கைப்படாம மற்றவன் பிடிபடாம வளர்த்த புள்ளைய நிக்காஹ் என்ற பேர்ல கொடுக்கறதுக்கு அன்னிய வந்த கையில கொடுக்க 2 மணிக்கு கூட்டிட்டு போவாங்க. இங்க சரி கூடவா? கொஞ்சம் பேர் பீச்சு கூட்டி போயிட்டு அங்க பீச்ல முடிச்சுட்டு கார்டன் கூட கார்டன்ல முடிச்சுட்டு வேற எங்கேயாவது முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சுபஹானம் உடுப்பாட்டி கூட்டிடுவாள். இப்ப கூட்டிக்கிட்டு வாழ் உடுப்பாட்டி, உடுப்பாட்டுறது கொடுத்தோம். அப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், அன்றைக்கு ராவைக்கு வாழ்க்கை ஆரம்பிச்ச போறாங்க, எல்லாரும் பேத்து பாரக் அல்லாஹு லக்குமா வ பாரக் அலைக்குமா துவா செய்யறோம். அன்றைக்கு தொழுகே தொழுது இல்ல, என்னங்க பரக்கத்து வாழ்க்கையில? அன்றைக்கு தொழுகே வாழ்க்கையில தொழுது இல்ல, மகரிப் தொழவும் இல்ல, அசர் தொழவும் இல்ல. அன்றைக்கு கனராக்காரம் பிடிச்சிக்கிறது கைய, அங்க உடுப்பாற்ற எல்லாம் உடுப்பாட்டிக்கிறா, தொடர்ந்து எல்லாம் உடுப்பாட்டிக்கிறா, எல்லாம் செஞ்சிக்கிறா. நீங்க நாங்க பேத்து பாரக் அல்லாஹ் சொல்லி என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது? அன்பு பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளின் மீது இரக்கம் இருக்க வேண்டால் சுக்ரன் யா ரப்பி.